அன்பார்ந்த தோழர்களே, 2012 அப்பொழுதைய மத்திய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது. அந்த சட்டத்தின் பெயர் கல்வி பெறும் உரிமை சட்டம், ஆர்டிஇன்னு சொல்லி நமக்கு தெரியும். இந்த ஆர்டிஇல தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9800 மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இருக்கு. அந்த மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக, அந்த குழந்தைகளுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஆர்டிஇன்னு சொல்லக்கூடிய இந்த சட்டம். இந்த சட்டம் சொல்லக்கூடியது, அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்து 25% இடஒதுக்கீடை வந்து அந்த பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த பள்ளிகள் வந்து கொடுக்கணும் அப்படின்றது அரசினுடைய உத்தரவு. அதன் அடிப்படையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த 9800 மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் இந்த 121,000 அட்மிஷனை வந்து கடந்த சில நாட்களாக தனியார் பள்ளிகளும் சரியாக வந்து அதை செய்கிறது இல்லைன்னு சொல்லி தொடர்ந்து வந்து குற்றச்சாட்டு வந்துகிட்டே இருக்குது. அரசு பள்ளிகளை வந்து மூடுவதற்கு அரசு செய்யக்கூடிய சில சக்தி தான் வந்து தனியார் பள்ளிகளை ஊக்குவிப்பது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய அதே சூழலில், தனியார் பள்ளிகளும் வந்து அரசாங்கம் சரியாக பணம் கொடுக்கறது இல்லைன்ற காரணத்திற்காக இந்த ஆர்டிஇ சட்டத்தை வந்து சரியாக அமல்படுத்தாமல் தொடர்ந்து வந்து பல்வேறு முறைகேடுகளில் வந்து அந்த பள்ளிகளும் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கு. குறிப்பாக இந்த ஆண்டு 2019-2020 இந்த கல்வி ஆண்டில் பார்த்தீங்கன்னா 121,000 இந்த இலவச ஆர்டிஇ சட்டத்தின் கீழே 121,000 சீட்ஸ் இருக்குன்னு சொல்லி அரசு வந்து அறிவிச்சது. கடந்த ஏப்ரல் 18 அதற்கான பதிவுகளை வந்து அரசாங்கம் துவங்குச்சு. அதுக்கு வந்து நான் ஒரு வெப்சைட்டையும் வந்து அரசாங்கம் வந்து ஒதுக்குச்சு. அது என்னன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் அவங்க காட்டினேன். இதுதான் அந்த வெப்சைட், ஆர்டிஇ tnschool.gov.in சொல்லக்கூடிய இந்த ஒரு இணையதளத்தை வந்து அரசாங்கம் வந்து அறிவிச்சு, இந்த இணையதளம் வாயிலாக நீங்கள் வந்து உங்களோட குழந்தைகளை நீங்கள் பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் ஒரு அறிவிப்பு செஞ்சிருந்தது. அந்த பதிவு என்பது 2019 ஏப்ரல் 18 மே 18 வரை அந்த ஒரு மாத காலம் நீங்கள் வந்து உங்களோட பிள்ளைகளை வந்து அந்த ஆர்டிஇ சட்டத்தின் கீழே நீங்கள் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் அறிவிச்சிருந்தது. ஆனால் இந்த இணையதளம் வந்து எந்தளவு இருந்ததுன்றது, அந்த இணையதளத்தை பயன்படுத்தியே தங்கள் குழந்தைகளுக்கு வந்து சிறந்த தனியார் பள்ளிகளில் இடம் கிடைக்குன்ற ஒரு ஆவலோடு இருந்த பல பெற்றோர்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான் கிடைத்தது. அந்த இணையதளம் குறிப்பிட்ட சில நாட்களுக்கு வேலையே செய்யலை, அதற்கான ஆதாரம் தான் நான் உங்களுக்கு காட்டுறது. பார்த்தீங்கன்னா தெரியும், திஸ் பேஜ் நாட் அவைலபிள், இந்த பக்கம் பயன்பாட்டில் இல்லைன்னு சொல்லி பல நாட்கள் இந்த பேஜ் இப்படி தான் இருந்தது. அதன் பிறகு ஓப்பனாக நம்ம உள்ளே போகணுன்னு சொன்னால் பல ஸ்கூலோடைய பேர்களே வந்து லிஸ்ட்லேயே வரலை, அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய பல லிஸ்ட்லேயே அந்த ஸ்கூல் வரலை. அப்படியே மீறி உள்ளே போனால் பஃபர் ஆகிட்டே இருக்குது அந்த ஸ்கூலுடைய கடைசி ஸ்டெப். இந்த 5 ஸ்டெப்பாக வந்து இந்த ஆர்டிஇயுடைய ஸ்டெப்ஸ் வந்து 5 ஸ்டெப்பாக இருக்குது. 4 ஸ்டெப்பையும் கம்ப்ளீட் ஆகி 5வது ஸ்டெப்புக்கு வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களோட அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகும். அந்த அப்ளிகேஷனை கொண்டு போய் நீங்கள் ஸ்கூலில் கொடுத்தா தான் உங்களுக்கு சீட் கிடைக்கும் என்பது வழிமுறை. ஆனால் இது குறித்த எந்த ஒரு சரியான வழிகாட்டலும் இல்லாமல் இந்த வெப்சைட் வந்து பிளாக்காக இருக்குதுன்னு சொல்லி பல புகார்கள் கொடுத்தோம். அரசு எதுவும் வந்து செஞ்சதாங்க நமக்கு தெரியல. இதற்கான தீர்வை வந்து அரசே ஒன்று சொல்லுச்சு, இந்த இணையதளத்திலையோ இல்லை இந்த ஆர்டிஇ சட்டத்திலையோ உங்களுக்கு ஏதேனும் வந்து ஒரு தவறு ஏற்படுது, இல்லை உங்களுக்கு ஏதாவது வழிகாட்டல் தேவைன்னு சொன்னால் நீங்கள் 14417 என்று சொல்லக்கூடிய இந்த தொலைபேசி எண்ணில் வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி rtetn.gov.gmail.com சொல்லக்கூடிய இந்த இணையதளத்திலையும் நீங்கள் வந்து உங்களுடைய புகார்களை நீங்கள் பதிவு செய்யலாம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்போ நாம் தனிப்பட்ட ரீதியாகவே அந்த தொலைபேசியினை தொடர்பு கொண்டோம். பல நாட்கள் அந்த தொலைபேசியின் வந்து நாட் எக்ஸிஸ்ட் சொல்லி வந்துகிட்டே இருந்தது. பல நாட்களுக்கு வந்து அழைப்பு போனாலும் யாரும் எடுக்கலை. அதுக்கு பிறகு நாமளே அந்த gmail.com அந்த இணையதளத்து அந்த இமெயில் அட்ரஸுக்கு நாம் சில மெயில் போட்டிருந்தோம். அந்த மெயிலையும் எந்த ஒரு பதிலும் வரலை. அதை தொடர்ந்து நாம் வந்து தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி திட்ட இயக்குநருக்கு சில கேள்விகளை கேட்டிருந்தோம். தகவல் பெறும் உரிமை சட்டத்து கீழே நாம் கேட்டிருந்த கேள்வி 2 தான். ஒன்று வந்து ஏப்ரல் 2018-2019 வரையிலான இந்த காலகட்டத்தில் எத்தனை அழைப்புகள், அந்த 14417 சொல்லக்கூடிய அந்த இலவச தொலைபேசி எண்ணிற்கு எத்தனை அழைப்பு வந்தது அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். அதற்கு அவங்க வந்து பதில் நமக்கு தரலை. ஆனால் இமெயில் வந்ததுக்கு வந்து அவங்க பதில் கொடுத்துட்டாங்க. 1687 இமெயில்கள் தமிழகம் முழுக்க திட்ட இயக்குநருக்கு வந்திருக்கு, புகார் தெரிவித்து நாங்கள் அப்ளை பண்ணோம், எங்கள் அப்ளிகேஷனை வந்து அக்செப்ட் ஆக மாட்டேங்குது, கூகுளில் மேப் வந்து சரியாக சேர மாட்டேங்குது, லிஸ்ட்டு வர மாட்டேங்குது, பல ஸ்கூல் வந்து பணம் கேட்குறாங்க, இப்படியெல்லாம் தொடர்ந்து பல புகார்கள் வந்து போயிருக்கிறதா அவங்களே சொல்கிறாங்க.
கிட்டத்தட்ட 1687 புகார்கள் இமெயில் வாயிலாக அவங்களுக்கு போயிருக்கு. அப்போ அந்த புகார்களுக்கு என்ன பதில் சொன்னாங்கன்னு கேட்கும்பொழுது தான் நமக்கு பெரிய அதிர்ச்சியே. என்னென்னா, இமெயில் மூலமாக கேட்கப்பட்ட தகவல்களுக்கு நாங்கள் தொலைபேசி மூலமாக பதில் கொடுத்துருவோன்னு சொல்லி நமக்கு பதில் வர்றாங்க. நீங்கள் பார்க்கலாம், தொலைபேசி மூலமாக பதில் தர வேண்டிய அவசியம் என்ன? சரி, ரைட், நாம் தொலைபேசியின் மூலமாக பதில் தந்தால் சொல்கிறாங்க, நம்ம அரசு அதிகாரி நம்புவோம்னு சொல்லி நாங்கள் மீண்டும் வந்து தகவல் பெறும் உரிமை சட்டம் 2J சொல்லக்கூடிய அந்த பிரிவின் கீழே சம்பந்தப்பட்ட அந்த மின்னஞ்சல்களை அந்த இமெயில்களை ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி நாம் வந்து போயிருந்தோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக அங்கேயும் வந்து அரசு அதிகாரி நம்மளால் மிகப்பெரிய அளவில் சிக்கிட்டாங்க என்பதுதான் உண்மை. நாம் சாம்பிளுக்காக ஒரு 100 இமெயில்களை எடுத்தோம். இந்த 100 இமெயிலில் பல இமெயிலுக்கு ஃபோன் நம்பரே இல்லை. பலர் கிராமப்புறங்கள்லாம் அனுப்பியிருக்காங்க, பலர் வந்து ப்ரௌசிங் சென்டரில் போய் பணம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இப்படி அப்படி சூழலில் மெயில் இருக்குது, ஃபோன் நம்பர் இல்லாதவர்களுக்கு இவங்க எப்படி ஃபோனில் பதில் கொடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்கும் பொழுது சம்மந்தப்பட்ட அதிகாரி, ஆமாம் சார், நாங்கள் பதில் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டார். இது அரசு அதிகாரிகள் எவ்வளோ அலட்சியமாக இந்த வரி கட்டக்கூடிய மக்களின் வரிப்பணத்தால் சம்பளம் பெற்றுக்கொண்டு இவர் எவ்வளோ அலட்சிய போக்காக வந்து அரசு அதிகாரி செயல்படுறாங்கன்றத இன்றைக்கி நாங்கள் கண்கூட பார்த்தோம். இன்றைக்கி 4 மணி நேரம் நாங்கள் அந்த டிபி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய திட்ட அலுவலருடைய அந்த உதவியாளர் அலுவலகத்தை உட்கார்ந்து நாங்கள் 4 மணி நேரம் இந்த 1668 மெயில்களையும் வந்து நாங்கள் ஆய்வு செஞ்சதில் அவர்கள் தெளிவாக தெரியுது யாருக்குமே பதில் தரல். அரசாங்க ஜிஓ 99 சொல்லுது, அரசு அலுவலகங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு கோரிக்கை மனுவோ இல்லை ஒரு கம்ப்ளைண்ட்டோ செஞ்சால் 1 மாதத்திற்குள்ளாக உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுது. ஆனால் இவங்க வந்து சினிமாவில் காட்டுற மாதிரி நம்ம புகார் மனு கொடுத்தா கசைக்கு குப்பையில் போடுற செயலை தான் இந்த அரசு அதிகாரிகள் ஈடுபட்டிருக்காங்கன்றத இன்றைக்கி பட்டவர்த்தனமாக ஆதாரபூர்வமாக நமக்கு கிடைத்திருக்கு. தொலைபேசியில் அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தொலைபேசி இல்லாதவர்களுக்கு எப்படி சொல்லியிருப்பாங்கன்றது நம்ம வந்து பெருசாக ஆய்வெல்லாம் செய்ய வேண்டியதே இல்லை. இது முழுக்க முழுக்க பொய்யான ஒரு தகவலை வந்து இந்த அரசு அதிகாரிகள் நமக்கு கொடுத்தாங்க. இது சம்பந்தமாக அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரி திட்ட இயக்குனருடைய அந்த நேரடி அட்மினிஸ்ட்ரேட் ஆஃபீஸர் நிர்வாக அலுவலர் போய் நாங்கள் வந்து ரங்கநாதனை போய் சந்திக்கிறோம். அவர் ஒரு நிமிடம் கூட நம்மளால் பேசுவதற்கு தயாராக இல்லை, நீங்கள் அப்பீலுக்கு போங்க, அதாவது உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பார்த்துங்க, நாங்கள் அப்படி தான் செயல்படுவோம்ன்ற ரீதியில் பதில் ஒரு நிமிஷம் கூட நம்ம நிற்காமல் அவர் கிளம்பி போயிட்டார். அப்போ வரி கட்டக்கூடிய மக்களுக்கு இந்த அரசு அதிகாரிகள் வந்து நாம் என்னமோ அவர்களாண்டு வந்து ஆண்டான் காலத்தில் இருக்க மாதிரி கை கட்டி நம்ம நிற்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கலாங்கன்ற தெரியல. இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படியும் இந்திய தண்டனை சட்டப்படியும் மிகப்பெரிய ஒரு குற்றம். இந்த குற்றத்தை ஈடுபட்ட அந்த அரசு அதிகாரிகள் மீது 1973-74 சட்டப்பிரிவு 154 கீழே பிரிவு 1 கீழ் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கலாம். 2 ஆண்டுகளை அவர்கள் கைது செய்து அவர்களுடைய பதவியை வந்து பறிக்கலாம் சொல்லி சட்டம் சொல்லுது. ஆக நம்மளோட ஒரே கோரிக்கை, மக்களின் வரிப்பணத்தில் சம்பளம் பெற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய இந்த அரசு அதிகாரிகள் மக்களின் கோரிக்கையை வந்து நிராகரித்து மட்டுமல்லாமல் பொய்யான தகவல்களை தந்த இந்த அரசு அதிகாரிகள் மீது தமிழக அரசு கடுமையாக நடவடிக்கை வேண்டும். இனி இத்தகைய அலட்சிய போக்குகள் எந்த அரசு அலுவலகம் நடக்காமல் இருப்பதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது. நன்றி.